மாநில மொழிகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தாய்மொழி தின நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நமது நாடு பல மொழிகளின் களஞ்சியம் என்று குறிப்பிட்டார். மொழி என்பது உணர்ச்சிக்கும் அறிவுக்குமான கருவியாக திகழ்கிறது என்று கூறிய அவர், கலாச்சாரத்தை பல தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லும் வாகனமாகவும் மொழி விளங்குகிறது என்று தெரிவித்தார். மாநில அளவில் உள்ள மொழிகளை தேசிய அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்றும் அனைத்து மொழிகளுக்கும் சமமான மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தாய்மொழி வளர்ச்சி என்பது மிகவும் முக்கியமான ஒன்று என்றும் குறிப்பிட்ட குடியரசுத் துணைத் தலைவர், மொழியோடு வேலைவாய்ப்பு இணைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். We must bring all the so-called vernacular regional languages to the national level. They're all national languages. Telugu, Tamil, Kannada, Malayalam, Marathi, Assami, Punjabi, Bhojpuri, Dogri, Urdu, all are national languages. We must give them equal respect. It is the duty of the government. It is the duty of the people. It is the duty of the leaders to see that efforts are made to promote our Indian languages. புதுதில்லியில் நான்கு நாட்கள் நடைபெறும் இந்திய மாணவர்கள் நாடாளுமன்ற நிகழ்வை இன்று தொடங்கி வைத்த குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, இளைய தலைமுறையினர் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மக்களுக்கு சேவை செய்வதற்கான வாகனமாக அரசியல் உள்ளது என்றும், இதன் மூலம் இளைஞர்கள் விரும்புகின்ற சமூக பொருளாதார மாற்றத்தை கொண்டுவர முடியும் என்றும் அவர் கூறினார்.